விஜானனம் பூதகணாதிசிவிதம் கவித்ததும் பூத பிரக்ஷாரபக்ஷதம் உமாசதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சம்ராட் மகேஷ்வர். எப்பவுமே நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்த டிசிஷன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்க்குறோம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நவகிரக யாத்திரை ரொம்ப சிறப்பாக நிறையா பேர் அதுக்குண்டான புக்கிங்கெல்லாம் போட்டுருக்காங்க. நீங்களும் வரணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய பேர் அதே சமயத்தில் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபோன் அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக உங்களை ஸ்கெடியூல் எப்படி சார் தெரியும், முந்தையெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிருந்தது, இப்போ அப்படி வேண்டியதில்லை. கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு போனெல்லாம் அதிலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ், அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ், கன்சல்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸில் வேணும் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட்ஸ் போய் போய் அதில் புக் பண்ணிக்கலாம். இது போன்ற நமக்கு சௌரியமான சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போம். 25/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 9ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம். இன்று இரவு 8:41 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி காலை 8:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம் பூசம். கடகராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நம்ம வந்து முல்லை புஷ்பம், தயிர் சாதம், அதே போன்று சுண்டல் கோர்த்து, அதுவும் மஞ்சளில் போட்டு அது சுண்டலை கோர்த்து பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும், அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கும் வேண்டும் பொழுது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குருவுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா காரியங்களும் வெற்றி உண்டுன்னு சொல்கிறது உண்டு, அது உண்மைதான். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை, புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல சமயோஜித யோசனை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இது விரயம் இருக்கப்படாது, விரயம் இருக்கப்படாதுன்னு சொல்ல சொல்ல கொஞ்சம் விரயங்களாகத்தான் சரி சரி பரவாயில்ல, இதையும் விட்டு அடுத்தது சமாளிச்சுக்கலாங்கிற யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு, வெளியூர் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாள் காத்துன்றிருந்தால் ஒரு நல்ல செய்திகள் இந்த தினத்தில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வயசானவர்களை கொஞ்சம் கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு அது கிஃப்ட்டாக வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வேண்டாம், நீங்கள் பே பண்ண வேண்டாம், ஹோட்டலுக்கு போகிற தெரிஞ்சவா இருக்கு. அந்த மாதிரி ஏதேனும் ஒரு காரியங்கள் இந்த தினத்தில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே போன்று ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. இதில் ஏமாந்துட்டேன், இனிமேல் நான் ஏமாறப்படாதுன்னு நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அனுபவம் பெரிய பாடமாக இன்றைய தினத்தில் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் அனுகூல்யம் கூடி வரும். கல்யாண காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில விஷயங்களை நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். மற்றவா கூட சேர்ந்து பண்ணுறது, இவாளுக்காக விட்டு கொடுக்குறது, நீங்கள் பாருங்கள் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் போயிடுத்து, ஒன் ஹவர் போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது கூட நல்லது தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர் பொலிட்டிக்கலில் சில விஐபிஸ் கூட இருந்துட்டு இருக்கிறவங்க, இல்லை பிஸ்னஸில் விஐபிஸ் கூட இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதனால் ஏதாவது இருக்கா அப்படின்னு மற்றவா கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்குள்ளே தோணும், ஏன்னா இவங்க கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய நல்லது தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. பணம் வருது, கொஞ்ச நாளில் டக்குன்னு செலவாயிடுறது, பணம் வருது செலவாயிடுறது, இதுதான் சார் எனக்கு இப்படி நடந்துட்டுருக்கு, ரெகுலராக ஒரு பணம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மனசில் இருந்துட்டுருக்கோம். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்களை திருப்பி திருப்பி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, இவ்வளோ எவ்வளோ செலவாக தெரியுமா, அது இதுன்னு அந்த குடும்பத்திலேயே பெருசாக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாக இருக்குது. என்னது நான் இவ்வளோ சொல்கிறேன் பாரு, கண்டுக்காமல் இருக்கா, ஏன்னா டெய்லி நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது பெருசாக தெரியல. அதனால் அந்த மாதிரி நம்மளை அறியாமே சில நேரங்களில் புறம்படுறது இருக்கிறதா இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண காரியங்கள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி விடும். உங்களால் மற்றவர்களுக்கும் மற்றவர்களால் உங்களுக்கும் பிரயோஜனமாகக்கூடிய அற்புதமானது ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 ஹவர்ஸ் நான் சொல்கிறது மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் சாதகமாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் ஜாதக ரீதியாக பார்த்துட்டோம்னா இன்றைக்கி ரொம்ப தெள்ள தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள், சில பேர் அப்படியே ரொம்ப டல்லாக இருப்பாள்.
அது டிபெண்ட்ஸ் அவங்களுடைய தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து, அது தினபலன்கள் மட்டும் கிடையாது ஜாதகத்தை பொறுத்து மாறும். அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கலாம். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு விஷயங்களும் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், சில நபர்கள் சில விஷயத்தை அப்படி கொடுத்து அப்படி போட்டு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதில் கவனம் என்பது தேவை. நமக்கு செலவு இல்லாமல் மற்றவா செலவு பண்ணுற அந்த காசு என்னென்னு பார்த்து கணக்கு கொடுத்துறது நல்லது. பின்னாடி சொல்லி காமிச்சா உங்களுக்கு பிடிக்காது. மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு திடீர் அதிசயங்கள், திடீர் சந்தோஷம், திடீர் ஆனந்தம், யாராவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக புனர்பூசம், பூச நட்சத்திரத்தில் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்க நல்லது. ஒன்றுக்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது ஏதாவது பேசினா கூட இன்றைக்கி நான் பேசுகிறேன் வேண்டாம், ஏதாவது வாயை தொன்னா கூட நான் பேச மாட்டேன், ஏதாவது பேசினா நான் பேச மாட்டேன், நீங்கள் பேசிக்க. மற்றவங்களை பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிடுறோம். உங்களை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த தினத்தில் அப்படி இருந்துக்கிறது. புனர்பூசம், பூசம், தெய்வீக வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிச்சா முருகா 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 முருகா, சிவபெருமான் பிடிச்சா சிவபெருமான், பரமசிவா சிவாயனம் அசிவாயனம் நமசிவா 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 அப்படி சொல்லிக்கிறது நல்லது. எனக்கு கிருஷ்ணர் பிடிச்ச கிருஷ்ணா 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 நாராயண நாராயண இப்படி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி அடிப்பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், இந்த மாதிரி பிரதட்சணம்லாம் வேண்டின்றிருக்கிறவருக்கு அனுகூலியம் தரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த தினத்தில். என்ன அப்படின்னா, உங்கள் வேண்டுதல் நாள் நடக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த கிரகநிலை நட்சத்திர ரீதியாக அவ்வளோ விசேஷமாக இல்லாதங்காட்டி கவனமாக பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி வேண்டுதல் மூலமாக ஏதேனும் காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசி நண்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களே, அதாவது விட்டு போன விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நேத்து இவாளுக்கு கால் பண்ண மறந்துட்டேன், இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரிங் பண்ணுவேன். நேத்து இவாளை திட்ட மறந்துட்டேன், இன்றைக்கி திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குழந்தைகளை பார்த்தோன்னா அப்படியே ஒரே சந்தோஷமாக விளையாடுவா. அதாவது பெரிய ஆஃபீஸராச்சு, பாருங்க பாருங்க குழந்த மாதிரி விளையாண்டுருக்கார். வீட்டில் குழந்தைக்கு குழந்த தானே அவர் இல்லையா, குழந்தைக்கு அவள் குழந்தையோடு சேர்ந்து விளையாடும் போது அப்படி தானே இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி இந்த தினத்தில் மிகப்பெரிய நபராக இருப்பேன். ஆனால் குழந்தைகள் கூட சேர்ந்து அவளுடைய சின்ன சின்ன விஷயம் கிஃப்ட் கொடுத்து அவள் சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்க. கோயில் காரியம், பூஜை, புனஸ்காரங்கள், வழிபாடு, பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுறது, அதே மாதிரி ஏதேனோ ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கிறது. அப்பப்போ ஆஃபீஸுக்கு போய் கோச்சிக்கிறது, என்ன எப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறது, அவள் சாரி சார் நீ சரி பண்ணிடுறேன்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சமாதானம், திருப்பி அவளையே கூப்பிட்டு மனசு கேட்காமல் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கண்டிப்பாக 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 ஏற்படும். திட்டிடுவேல் அதுக்கப்புறம் யோசிப்பில், ஆஹா பா அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்கா, திட்டிவிட்டோமே சரி கூப்பிட்டு பேசிடுவேன். இப்போ நான் நிறைய பேசிட்டேன்னா நான் திட்டிட்டேன்னா இல்லை சார், அவருக்கு வேணும் கண்டிப்பாக, ஏன்னா உங்களை இப்படி இருக்கணும் சார், இருந்தாலும் கூப்பிடேன் ஒரு நிமிஷம் கூப்பிடேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 எடுத்து செய்வது. வேலை வாய்ப்பு கூடியவரும் புதிய வேலை வாய்ப்பு தேடிவோம். நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. நல்லது நினச்சிங்க நல்லது நடக்கும். ஒரு அன்னதானம் பண்ணிங்க பின்னாடி நமக்கு என்றைக்காவது வேணும், இப்போ நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் ஒருத்தர் யாராவது வாங்கிட்டு வருவார். தண்ணி யாருக்காவது கொடுத்தல் உடனே ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே தண்ணிங்க, இதை எங்கிட்ட ஒரு பாட்டில் ஃப்ரீயாக இருக்குது தட்டுங்களான்னு கேட்பா. உடனே ஓ பரவாயில்ல இன்றைக்கி யாரோ தெரியல, யாரோ மூணாவது மனுஷன் யாருன்னே தெரியல, எனக்கு ஹெல்ப், எந்திரிச்சா சீட்டை விட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க சார்னு சொன்னேன். இந்த மாதிரி அதிசயங்கள் எப்போ நடக்கும், கர்மா நம்ம யாருக்காவது பண்ணியிருப்போம் மறந்துருப்போம், அது திருப்பி நமக்கே கிடைக்கக்கூடிய பார்த்தீங்களா. நான் ஒன்று சொன்னோன்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். இந்த மாதிரி தான் இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சில ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, லேப் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். துளாராசி நண்பர்களே, ஒரு நல்ல விஷயத்தை மனசில் யோசிச்சுட்டே இருப்பில், இது பண்ணலாமா அது பண்ணால் இது ஓகே அது ஓகே அப்படின்னு
ஒரு கால்குலேஷன் வந்து மத்தியானம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே மற்றதெல்லாம் யோசிச்சுக்கலாம். சில இதெல்லாம் போட்டு குழப்பிப்படாது. ஏன்னா இவா என்ன இப்படி சொல்லிட்டா, இவா என்ன இப்படி சொல்லிட்டா, மனைவி என்ன கார்த்தால் திட்டா, ஃபோனில் திட்டினா, எனக்கு வந்தது கோவம், ஃபோனை தூக்கி ஒரு ஏரியலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறது. இந்த ஜென்ஸில் பெண்கள் காலையில் எனக்கு சமைக்கிறதே பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகலான்ட்டு இருந்தேன் இன்றைக்கி. இதனால் தடங்கலாச்சு தெரியுமா? இப்படியெல்லாம் கார்த்தால நேரத்தில் இன்றைக்கி இருக்கும் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் சமாதானமாக பேசுவேன், சாரி அப்படின்னு சில பேர். சில பேர் பார்த்துட்டுனா ஒரு 100 சாரி போடுவா, சில பேர் ரீதி ரீதின்னு போட்டுருவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அதெல்லாம் இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது, கோவப்படுறது, ரெண்டுமே இருக்கக்கூடிய நாள். ஆனால் கோயிலுக்கு போனோம் இன்றைய தினத்தில், கோயிலில் போய் சுவாமியை வேண்டிக்கிறது விசேஷம். அங்கே போய் யார்ட்டையாவது சண்டை போடப்படாது, இங்கே தள்ளிடலுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடப்படாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஏன்னா அவள் ஏதோ ஞாபகத்தில் நின்றுருப்பா, நமக்கு நட்சத்திரம் தெரியலன்னா அவள் மேலே கோச்சுப்போம். அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களே. விருச்சிகராசி நண்பர்களுக்கு மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சிறு சிறு மாற்றமும் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணங்கள்லாம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போன்ற நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டதெல்லாம் மாறும். நல்ல முன்னேற்றங்கள் தரத்துக்குனால அற்புதமான நாளாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது ஒரு பலன்கள் கொடுக்கும் இல்லையா? கோச்சார ரீதியாக இருந்தாலும் அதை பார்த்துக்கிறதும் நல்ல பலன்கள் உண்டு. நிச்சயதார்த்தம், ஸ்ரீமந்தம், கல்யாணம் போன்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் சுபமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு படிப்பு, பிரிந்தவா ஒன்று சேர்றது, அதே சமயத்தில் ரொம்ப நாள் சண்டை இருந்த விஷயம் நானே பேசி தீர்த்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்லாம் தீர்றதுக்குண்டான நாளாக இருக்கும். தெய்வீக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு ரைட் கிடைச்சிடும், கடன் கேட்ட இடத்துல கிடைச்சிடும், வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், இப்படியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லல சார். ஆனால் இன்னும் முயற்சி, அங்கே இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்க முயற்சி இங்கே எல்லாம் இருக்கணும். அப்போ முயற்சி எடுத்தால் பலன்கள் உண்டு. சில பேர் இப்படி கும்பிடுவா ரொம்ப சந்தோஷம், சில பேர் இப்படி கும்பிடுவா அதோட சந்தோஷம், சில பேர் தலைக்கு மேலே வச்சு கும்பிடுவா. கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓ இவா நன்னா பேசுகிறா, ரொம்ப நன்னா, என்ன பேசவரா, இது வேலை தொழில் பொது வாழ்க்கை எல்லா இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட காரியத்தை சாதிப்போம். நம்ம ஏதோ ஒரு 10,000 20,000 சம்பா அதை கொண்டு போய் கொடுக்கணுமான்னு, நம்ம இத்தனை காசு நன்னா வருது இதை போய் கொடுத்துடணுமான்னு, இப்படியெல்லாம் சில யோசனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். கல்யாண விஷயங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரக்கூடிய அப்போ நாள் நன்னா இருக்குது. மற்றவாட்டை மட்டும் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில். ஏன்னா எமோஷ்னலாக சில விஷயத்தை சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்துருப்பேன்னு எப்போவுமே பெரியவங்க அது சண்டை வந்துதான் விட்டு கொடுத்துறாம்மா, ஏம்மா ஏன் ஒய் அப்படின்னு கேட்பேன். ஏன்ப்பா விட்டு கொடுத்துடேன், அவர் ஏதோ கோபத்தில் இருக்கா, விட்டு கொடுத்துட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போக சொல்லுவா. சரி என்னது நான் என்கிட்ட என்ன தப்பு இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படப்படாது. அவங்க சொல்கிறதுக்கு காரணம் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை வள 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 கொல கொலன்னு இழுத்தா அது பெருசாக வந்துடும், பெசாமல் விட்டுடு அப்படின்னு அவர்கள் சொல்லி கொடுக்குறா. அதுதான் உண்மையை. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இடமாற்றம், சரி போக்கியத்துக்கு போயிடலாம், பெசாம வாடகை நீ வேண்டாம், போக்கியத்துக்கு போகிறோம் சார் நாங்கள், வாடகைக்கு வேண்டாம் இப்படி சொல்லி மாறுறதுக்கு உண்டான நாள். வீடு மாறுறது, இடம் மாறுறது, அதே மாதிரி ஊர் மாறுறது, நாடு வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிடுறோம்னு சொல்லி மாறுறது, கோயில் மாறுறது, அர்ச்சகராக இருந்துருக்குவா, வேலையில் இருக்கிறவா நான் அந்த ஜாபே பெசாமல் மாற்றிடலான்ட்டுருக்கேன், வேறு புது இதெல்லாம் கற்றுக்கலான்ட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடிய நாளாக இன்றைய தினம். ஒருத்தர் ஒரு கொடுக்குறா, இது எனக்கு பிடிக்கல, இது வந்து சில பேர்லாம் மனசில் வச்சுட்டு பண்ணிங்க டப்புன்னு எடுத்து சொல்லுவேன், இது ஆக்சுவலி இது வேறு எதாவது மாற்றினா நல்லாயிருக்கும், திருப்பி அவள் போனதுக்கு ஃபோன் பண்ணல, நான் என்ன சொன்னேன்னா புரிஞ்சுதான் நான் சொன்னது அப்படின்னு சில க்வெஸ்டின்ஸ் அவாட்ட கேட்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, அதாவது நம்ம குழம்புற விஷயங்களை அவாட்ட சொல்லி தெளிவாக்கி அதை தெளிவான ரிசல்ட் வர வரைக்கும் விடவே மாட்டேன். மகாராசி என்பவர்களுக்கு அவங்க கூட நினைப்பாங்க என்னது அருமையான சப்ஜெக்ட், அருமையான விஷயம், பட் என்ன, ஆனால் உங்கள் மனசில் தோன்றது கரெக்ட், பிகாஸ் யூ நோ உங்கள் சப்ஜெக்டுன்னு வரும்போது நீங்கள் இப்படி கொடுத்தேன்னா இப்படி ரிட்டர்ன் வரும், இது வந்து ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில்
கும்பராசி நேயர்களுக்கு நிறையா இதெல்லாம் பார்த்தாச்சு சார். லைஃப்பில் நான் பட்ட அனுபவம்லாம் பெரும் அனுபவம்னு சொல்கிற மாதிரி லைஃப்பில் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி தாண்டி வந்திருக்கேங்கிற மாதிரி செயல்படுவீங்க. நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் கூடி வரும், பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினச்சிப்பேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா அப்படின்னு நினச்சி அது திருப்தியும் படக்கூடிய நாளாக இருக்கும். யாராவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருப்பா, போயிட்டு அங்கே மதிப்பு மரியாதை கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி என்பவர்களை உடம்புல ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கணும் இன்றைய தினத்தில். மீனராசி நேர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் ரேவதிக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு சமயோஜித யோசனை கை கொடுக்கும். அவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்கும். ஜாதத்தில் தசாபுத்தி எதுனா மாறுதல் இருந்தால் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து யோசிப்பாள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மனசில் சிந்தனை பண்ணிட்டு லைஃப்பில் நடந்தது நடக்கிறது எதிர்காலம் இப்படி மூணையும் போட்டு யோசிச்சோன்னா பயம் வந்துடும். எதிர்காலத்தை மட்டுமே யோசிச்சிருந்தாலும் ரொம்ப பயந்தம்னா அது போச்சு, அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயிடுவான். பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு தெம்பு. எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து லைஃப் கொடுத்து நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிப்பல் 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 முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளாக கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீன ராசி நேர்கள் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. பொதுவாகவே நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கவலை இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே சில சார், மனம் குழப்பம் குழப்பம் போட்டு அப்படியே மனசில் உறுத்துதலாக இருந்துட்டுருக்கு, என்னன்னே தெரில சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை சந்திரன் ஜாதகத்தில் கெட்டிருக்கும். அல்லது சந்திரன் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சரியான பலம் இல்லாமல் இருந்திருந்தா அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும் சார்? அதாவது ரெண்டு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அதை கடைப்பிடிச்சாலே ஒரு பெரிய மாற்றம். ஒன்று வந்து நெல் தீபம்னு சொல்லுவோம், ஒரு தட்டத்தில் நெல் வச்சு ரெண்டு தீபம், 15 நாளைக்கு ஒருக்கா மட்டும் அந்த நெல்லை மாற்றிக்கோங்க. அதை டெய்லி சாயந்தரம் வந்து ஏற்றிக்கிறது நல்லது. ஒன்று இன்னொன்று பார்த்துட்டேன்னா சாயந்தரம் இந்த நிறையா பேர் இந்த மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறது, அதாவது இந்த நிலாவுடைய இதை பார்க்குறது ரொம்ப விசேஷம். நட்சத்திரம் நிலாக்கை பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம். ரெண்டு அடுத்தது மூணாவது இன்னொன்று சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் பண்ணிட்டேன்னா ரொம்ப சிறப்பு. என்ன அப்படின்னு கேட்டேன்னா அரிசி தானம் கொடுக்கறது. அரிசி தானம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு. இதை திங்கக்கிழமை கொடுத்தேன்னா இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் போகிறதுக்கு இதை ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகளாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியது. நம்மளுடைய நவகிரக யாத்திரை கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ள. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு கிரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரர்.